Assalamualaikum, hi friends, welcome back to my channel. Chalamma sub vlogs. Ellarum eppadi irukinga? Ellarum sandoshama happy ah irukinga nambrom. Innikku nama channel la oru super ana tips video da paaka porom. Day to day life la nama use pandradhukku theviyana nariya tips irukku. Adhulama day to day life la nama pandra velaigal la romba easy ah akkara mariyana tips um na idhula solliruken. So video romba useful ah irukum. Kandippa thodarndhu kadasi varaikkum paarunga. Video paathittu pidichina kandippa nama channel ku orchina like kuduthe nama channel la subscribe panni support pannunga. Ippa vaanga video ku pogalam. First tip வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே நம்ம சமையலுக்கு வந்து வெங்காயம் தேவைப்படும் அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து சீவி எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கத்தி வந்து இந்த மாதிரி குத்திட்டேன் அதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வெச்சிருப்போம் இல்லையா பீலர் அத வெச்சு இந்த மாதிரி வந்து எடுக்கறோம் பாருங்க எவ்வளவு ஈஸியா வெங்காயம் வந்து பீல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க இந்த மெத்தட்ல கட் பண்ணும்போது ஈஸியா மட்டும் கிடையாது வெங்காயம் ரொம்ப மெலிசா நமக்கு கட் ஆகி கிடைக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் ட்ரை பண்ணேன் பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அது அந்த கத்தியில கிரிப்பா புடிக்கும்போது பாத்தீங்கன்னா வெங்காயம் மூவ் ஆகவே இல்ல சோ கத்திக்கு பதிலா நம்ம ஃபோர்க் யூஸ் பண்ணலாம் கத்தி சில டைம் வந்து கை வந்துட்டு கட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு சரியா நம்ம அதை டீல் பண்ணல அப்படினா ஃபோர்க் வந்து பிரச்சனை இல்லாம நம்ம வந்து கட் பண்ணலாம் ஃபோர்க்லயே பாருங்க எவ்வளவு ஈஸியா கட் ஆகி வருதுண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் வந்து நிறைய நம்ம கிரேவி பண்ணும்போதெல்லாம் வந்து சூப்பரா யூஸ் பண்ணலாம் கிரேவி பண்ணும்போதெல்லாம் வெங்காயம் நமக்கு ரொம்ப மெலிசா தேவைப்படும் அதே மாதிரி பிரியாணி பண்ணும்போது நமக்கு வெங்காயம் ரொம்ப மெலிசா தேவைப்படும் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வந்துட்டு மெலிசா வந்து கட்டா இருக்குங்கிறத மட்டும் பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சிகம் எப்பவுமே ஒரு நாலோ அஞ்சோ வந்து வாங்குவோம் ஒரு ரெண்டு மூணு யூஸ் பண்ணிட்டு ரெண்டு மூணு வந்து எடுத்து வச்சிருப்போம் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சுருங்கி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளில வச்சாலும் சரி அதை எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக நான் இங்கே வந்து கிளிங் ஃப்ளேம் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நாள் நமக்கு வந்து ரீட்டைன் ஆகும் சுருங்கி போகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது ஒன் வீக் டூ வீக் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும் நம்ம கடைகளில் கூட பார்ப்போம் கேப்சிகம் இந்த மாதிரி தான் வந்துட்டு ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க கிளிங் ஃப்ளேமில் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கேப்சி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னா சுருங்கி போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிங் ஃப்ளேம் போட்டு எடுத்து வைங்க கண்டிப்பாக அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோக்கு இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் எப்போவுமே நம்ம மீன் வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து அதில் மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயம் அதே மாதிரி 15 மினிட்ஸ் எல்லாம் கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் வந்து கரைஞ்சி போகிறதுக்கான வந்து வாய்ப்பும் வந்து இருக்குது பட் நான் வந்து எப்போவுமே 15லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டு மீனை வந்து நல்லா கொதிக்க விடுவேன் பட் எனக்கு வந்து உடஞ்சே போகாது ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற டிப் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதுக்கு வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்த அப்புறமா நான் இங்கே ஒரு அரை லெமன் தான் எடுத்திருக்கேன் லெமன் வந்து மேலே நல்லா புழிஞ்சு விட்டுருங்க பாதி லெமன் அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா வந்து மேரினேட் பண்ணிடுங்க அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வந்து விட்டுருங்க இந்த ஃபிஷ்ஷை 10 நிமிஷம் கழிஞ்ச அப்புறமா நீங்கள் மீன் குழம்பு வந்து வச்சுக்கலாம் இதே டிப்பை நீங்கள் ஃப்ரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணலாம் நல்லாவே வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடஞ்சி போகிற பிரச்சனையும் இருக்காது நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா லெமன் ஜூஸில் போட்டு மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நான் மீன் குழம்புல வந்து போடுறேன் இதை வந்து நான் ஒரு 15லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுவேன் நல்லா ஒரு 20 நிமிஷக்கிட்ட நான் நல்லா இப்போ கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள் மீன் வந்து நல்ல மசாலாவும் பிடிச்சிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்காது இந்த டிப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் அடுத்ததான் நமக்கு தக்காளி வந்து நம்ம கிரேவிக்கு அதேமாதிரி தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா தக்காளி பியூரி வந்து தேவைப்படும் அந்த டைமில் நம்ம மிக்ஸி எதுவும் யூஸ் பண்ணாமல் இல்லை சாப்பர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு நம்ம வந்து பியூரி பண்ணி எடுத்துடலாம் அது எப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே நம்ம மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதை துருவுறதுக்காக நான் வந்து கிரேட்டர் தான் எடுத்திருக்கேன் அதில் பெரிய வாய் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா பெஸ் பெஸாக ஓட்ட இருக்கு இல்லையா அந்த சைடு தான் எடுத்திருக்கேன் அந்த சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு கிரேட் பண்ணிக்கிறேன் தக்காளி எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக வந்துட்டு பியூரி மாதிரி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள்
ரொம்ப குயிக்காக நமக்கு பியூரி ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கின் இருக்கு இல்லையா, தக்காளியோட ஸ்கின் வந்து தனியாக நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ தக்காளி சாதமெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஸ்கின் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காமல் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னெல்லாம் வந்து நமக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு தக்காளி பியூரி பண்ணணுன்னா டக்குன்னு இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் வந்து நமக்கு பியூரி ஆகி கிடச்சிரும். ஸோ இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது சில டைம் வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபிஷ் கறியில். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம எப்படியுமே மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து கண்டிப்பாக கூட வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஃபிஷ் ஃப்ரைலேருந்து ஒரு ஐட்டம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபிஷ் கறிக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான். அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு நம்மளோட மீன் கறியெல்லாம் வச்சு முடித்த அப்புறமா நம்ம அதில் வந்து மேலே ஆயில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபைனலாக ஃபிஷ் கறி கொதிக்க வைப்பீங்களா அந்த டைமில் போட்டாலும் சரி, இல்லை ஆஃப் பண்ண அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணாலும் சரி, ஒரு 2-3 டீஸ்பூன் எந்த அளவுக்கு மீன் குழம்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த ஃபிஷ் ஆயிலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபிஷ் கறி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். அடுத்த டிப், நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து சில டைம் அதிகமாக வச்சுருப்போம் அப்போ வந்து மிச்சமாயிரும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த சாப்பாடு எல்லாமே வந்து போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு மத்தியானம் மிச்சமான சாப்பாடு, நைட்டுக்கு வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் சாப்பாடு எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கப் அளவு சாப்பாடு இருக்குது, ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த சாப்பாட்டில் வந்து நான் ஒரு 2 கப் அளவு வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன், அதாவது கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். 2 கப் அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக சாப்பாடு வந்து மிச்சம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி குழச்சாலுமே சாஃப்டாக வரும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ணுற சாப்பாடை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக சப்பாத்தியாக வந்து சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றலாம், குழந்தைகளுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் அதே மாதிரி நல்ல சாஃப்ட்னஸாகவும் இருக்குது. சப்பாத்தி எந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். சில டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைமில் சப்பாத்தி வந்து செஞ்சுருப்போம், அதுக்கு எந்த கிரேவியும் செய்கிறக்கு வந்து ஒரு மூடே இருக்காது, இல்லைனா வந்துட்டு வேலை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணி அதில் வந்து எண்ணெய் நெய் இல்லைனா எண்ணெய் இது வந்துட்டு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை சும்மா வந்து சும்மா சாட்டே பண்ணி, வெங்காயம் ஓரளவுக்கு சாட்டே ஆனதும் அதில் கேப்சிகம் நான் வச்சுருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாட்டி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கேப்சிகமும் மஷ்ரூம் இருக்கு இல்லையா அது மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் கேரட்டு பீட்ரூட்டு எது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் கூட இல்லைன்னா மஷ்ரூம்க்கு பதிலாக கூட நீங்கள் வேறு என்ன வெஜிஸ் வேணாட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். இந்த வேகறதுக்காகத்தான், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணுறோம். நான் மஷ்ரூம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா ஃப்ளேவரோட கூட இது பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மஷ்ரூம் அப்படிங்கிறனால வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யப்போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வெந்து ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 4 முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். 4 முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம். எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற விட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். சூட்டோடு ஆட் பண்ணிட்டீங்கன்னா முட்டை அதுலேயே வெந்துடும், அப்போ நமக்கு ஆம்லெட் மாதிரி கிடைக்காது. ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தோசைக்கல்லாம் வந்து நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க, இல்லை ஆயில் எது வேணாட்டி போட்டுட்டு 1-2 கரண்டி அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆம்லேட் இருக்கு இல்லையா மஷ்ரூம் ஆம்லேட்டோட, இது வந்து 2 கரண்டி வந்து வைக்கிறேன். வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சப்பாத்தி வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான
குயிக்கான ஒரு டின்னர் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, சூப்பராக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக பீஸா சீசனிங் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா, அதாவது ஆரிகேனோ சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை மிக்ஸ்டு ஹப் ஏதாவது ஒன்று போட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு டின்னர் வந்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோ இதோட முடியுதுங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருச்சுன்னா லைக் கொடுத்து, நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ, அஸ்லாமு அலைக்கும்.